ரஷ்ய அதிபர் புட்டினும் ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியானும் சந்தித்ததற்கு பிறகு இஸ்ரேல் மீது ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறது உண்மையா? லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா குழுவுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு பெரிய காய் நகர்த்தலை செய்திருக்கிறது. லெபனானில் புதிதாக ஒரு குடியரசுத் தலைவரை ஒரு பொம்மை அரசாங்கத்தை நிறுவுவதற்கான ஒரு பெரிய ஆபத்தான முயற்சியை அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதெல்லாத்தையும் தாண்டி ஈரானில் இருக்கக்கூடிய குட்ஸ் படை மட்டுமல்ல, ஐஆர்ஜிசியினுடைய ஒட்டுமொத்த தளங்களுமே இணைய தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு உண்மையானது, அதுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, குட்ஸ் படையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் கானி அவர் இஸ்ரேலுடைய ஸ்பையின்னு சொன்னாங்களே, அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய ரகசியம் என்ன, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். மார்ட்டின் கலி ஃபிளாக்கி, இவர் யாருன்னா கவிஞர், ஃபிலாசபர், எந்த நாட்டுக்காரர், துர்க்மெனிஸ்தான் அப்படிங்கிற நாட்டுக்காரர். இவரை போற்றி பேணக்கூடிய வகையில் ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு 300வது பிறந்த நாள். எப்படி 300வது பிறந்த நாள்? 300 ஆண்டு காலம் துர்க்மெனிஸ்தானில் இந்த நபரை போற்றி பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அந்த நபர் எவ்வளவு உயர்வானவர். அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ரஷ்யாவில் இருந்து கிளம்பி புட்டின் அவர்கள் நேரடியாக துர்க்மெனிஸ்தான் வரைக்கும் வந்திருக்காரு. இது வெறுமனே அந்த துர்க்மெனிஸ்தானில் இருக்கக்கூடிய கவிஞருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை மட்டுமல்ல, உலகளாவிய வணிகத்தையும் உலகளாவிய மேப்பையும் மாற்றுறதுக்கான ஒரு பெருமுயற்சி. இந்த இடத்துல இருந்து ஒரு முக்கியமான நம்ம செய்தியை சொல்ல போகிறோம். ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அவர்களும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் ரெண்டு பேரும் சந்தித்து துர்க்மெனிஸ்தானில் பேசியிருக்காங்க. இந்த சந்திப்புங்கிறது இன்றைக்கி அமெரிக்காவை ஆட்டங்காண வச்சுருக்கு. ரெண்டு பேரோட சந்திப்பு நிகழ்ந்த பிறகு ஈரான்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுடைய பவர் ஸ்டேஷன், டெல்லவிவில் இருக்கக்கூடிய பவர் ஸ்டேஷன் மீது ஒரு பிரம்மாண்டமான தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கிறதா செய்திகள் வெளியாகுது. இதை இஸ்ரேலும் இன்னமும் டிக்ளேர் பண்ணலை, ஈரானும் இன்னமும் டிக்ளேர் பண்ணலை. பட் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திங்கிறது ஈரானுடைய ஐஆர்ஜிசி அப்படிங்கிற அந்த ட்விட்டர் பேஜில் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அன்அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலும் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதலை இஸ்ரேல் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஈரான் வந்து அடித்தாங்க, அடித்ததற்கு பிறகு இஸ்ரேல் திருப்பி அடித்தா மட்டும்தான் நாங்கள் அடிப்போம்னு சொன்னாங்க. இப்போ ரஷ்ய அதிபர் புட்டினை மீட் பண்ணதற்கு பிறகு டெல்லவிவ் நகரத்தின் மீது ஒரு பவர் ஸ்டேஷனில் தாக்குதல் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றங்களை உண்டாக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள். அமெரிக்கா தொடர்ச்சியாக ஈரானை ஆஃப் பண்ணுறதுக்கு இப்போது ஈராக்கை நாடி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஈரானில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் இப்போது அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஈராக்கினுடைய ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி ஒருத்தர் இருக்கார், அவரை அட்டாக் பண்ணுறதுக்கான முயற்சியை அமெரிக்கா செய்யுது. அப்படி நான் உன்னை அட்டாக் பண்ணாமல் இருக்கணும்னா ஈரானுக்கு எதிராக மீண்டும் 1980ஸில் நீ நடத்தின போர் மாதிரி ஒரு பெரிய வாருக்கு நீ தயாராகிக்கோ அப்படின்னு ஈராக்குக்கு ஒரு பெரிய செய்தியை அமெரிக்கா சொல்லியிருப்பது பற்றி நான் அடுத்த வீடியோவில் விளக்கமாக போடுறேன். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஒன்று டாக்டர் கானி, இன்னொன்று லெபனானில் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றத்துக்கு காரணம் அமெரிக்காவா அப்படிங்கிறது. ஆக்சியோஸ்னுடைய ரிப்போர்ட்டை படித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய அளவிலான ஷாக்காக இருந்தது. காரணம் என்னென்னா, உலகளாவிய பாலிட்டிக்ஸை நம்ம உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் லெபனானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டோன்னா ஹிஸ்புல்லா நினைக்கக்கூடிய ஒருத்தரை பிரசிடெண்டாக உட்கார வைக்காமல் நம்ம நினைக்கக்கூடிய ஒருத்தரை ஜனாதிபதி போஸ்டிங்கில் போய் உட்கார வச்சோம்னா ஹிஸ்புல்லாவினுடைய ஆட்டத்தையே முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நினைக்குது அமெரிக்கா. அந்த வகையில் தன்னுடைய ஆதரவாளராக அங்கே லெபனான்லேருந்து பிக் பண்ணி எடுக்கிறாங்க. லெபனானுடைய ஆர்மி இருக்குல்ல,
நிறைய மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. லெபனான் வேற ஹிஸ்புல்லா வேறையா அப்படின்னா, ஆமா லெபனான் அரசு வேற ஹிஸ்புல்லா வேற. ஹிஸ்புல்லாங்கிறது தனித்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு நிறைய எம்பிக்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய ஆட்களை வந்து நிறைய இஸ்லாமியர்களை தேர்ந்தெடுத்து லெபனான் அரசுல உட்கார வைக்கிறாங்க. பட் இந்த லெபனான் அரசு இருக்குல்ல, அதுல ஒரு பிரசிடென்ட் ஒருத்தரை 2 வருஷமா தேர்ந்தெடுக்காமலே வச்சிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, அந்த பிரைம் மினிஸ்டருடைய பேரு நஜிப் மிகாட்டி. இவர் முழுக்க முழுக்க ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர். ஹிஸ்புல்லா படையிலேயே 100,000 பேருக்கு மேல வீரர்கள் இருக்காங்க. அப்ப லெபனான்ல இருக்கக்கூடிய அரசுக்கு ஆதரவாக எவ்வளவு படைகள் இருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது தாண்டி தன்னிச்சையாக இயங்கக்கூடிய 2 வெவ்வேறு குழுக்கள் இருக்கு. அதை பத்தி நான் அடுத்தடுத்து பேசுவோம். நம்ம பாராளுமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நபர் தான் இந்த பிரசிடென்ட். இப்போ இந்த பிரசிடெண்டா 2 வருஷமா வந்து தன்னால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு நபரை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஹிஸ்புல்லா விரும்புது. அப்போனா அதான் லெபனான் அரசு ஹிஸ்புல்லாவுக்கு நெருக்கடி கொடுக்காமல் இருக்கும். ஸோ நிறைய எம்பிஸை ஹிஸ்புல்லா வளைச்சு போட்டிருக்காங்க. இப்போ இந்த எம்பிஸை வச்சு பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கணும். அப்போ அமெரிக்கா என்ன பண்ணுது, பிரசிடெண்டாக நம்ம ஒரு ஆளை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லெபனானில் இருக்கக்கூடிய ஆர்மி சீஃபில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அவருடைய பேர் தான் ஜோசப் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நபர் முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறார். இவரை தூக்கி போட்டுட்டு இப்போ ஹிஸ்புல்லா என்ன பண்ணுது, அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எம்பியாக இருக்கக்கூடிய சுலைமான் அப்படிங்கிற ஒருத்தரை தான் அவங்க தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த சுலைமான் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக இருப்பார். இஸ்ரேலுக்கு எதிராக அட்டாக் பண்ணுறதுக்கு எளிமையாக அவரை வைத்து நிறைய ஆயுதங்கள் லெபனான் அரசிட்டருந்து வாங்கிக்க முடியும். லெபனான் அரசு வந்து ஈரான்கிட்ட இருந்து டைப் பண்ணி அவங்களும் ஆயுத ஒப்பந்தங்கள் மூலிமா வாங்கிக்க முடியும், லீகலாகவே, அன்அஃபிஷியலாக இல்லாமல். ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து ஹிஸ்புல்லா ஜனநாயக அடிப்படையில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதற்கு தடைபடக்கூடிய வகையில் ஹிஸ்புல்லாங்கிறது ஒரு டெரர் குரூப்னு அமெரிக்கா அறிவித்து ஏற்கனவே ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் சீனா மாதிரியான கண்ட்ரி, ரஷ்யா மாதிரியான கண்ட்ரிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ தனித்து இயங்கக்கூடிய அமெரிக்கா நீ சொல்கிறங்கிறதுனால ஒரு நாட்டின் மீது பொருளாதார தடையெல்லாம் நாங்கள் விதிக்க முடியாது. நாங்கள் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய நபர்கள். நீ எப்படி ஒன்ட்ட வீட்டு அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி என்கிட்டையும் வீட்டு அதிகாரம் இருக்குது. நானும் வந்து முடிவுகள் எடுப்பேன். ஹிஸ்புல்லாங்கிறது ஹமாஸு இவங்களெல்லாம் நான் வந்து டெரர் அப்படிங்கிற ரேஞ்சிலலாம் வச்சுக்க மாட்டேன். அவங்க ஒரு போராளி குழு அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் தான் தொடர்ச்சியாக நம்ம சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல, ஒவ்வொரு பிரச்சனைகளும் வந்து அந்த விதத்தில் லெபனான் மக்கள் வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது இப்போது இஸ்ரேலுக்கு எதிரான வார் தான். தன்னுடைய நாட்டை விட்டு கிளம்ப வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குது இஸ்ரேல். இப்போ லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தன்னுடைய நாட்டை விட்டு போகாமல் வீட்டை மட்டும் பூட்டிட்டு எங்கே போக முடியும், அதே இடத்துல தான் இருக்க முடியும், வேறு வழி கிடையாது. ஏன் அப்படின்னா ஹிஸ்புல்லா தொடர்ச்சியாக அவங்கள அதே இடத்துலையே இருக்குவதற்கு வற்புறுத்துகிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளியாகுது. ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் ஒவ்வொரு வீடுகளுக்கு அருகேயும் ஏகப்பட்ட ஆயுதங்கள் லெபனானில் புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி, அதன் காரணமாக அந்த ஆயுதங்கள் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் அட்டாக் நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி. இப்போது இந்த தலைவரை தேர்ந்தெடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது அமெரிக்காவினுடைய ஆதரவாளர் லெபனானில் ஆட்சி பண்ண போகிறாங்களா, இல்லை ஹிஸ்புல்லாவினுடைய ஆதரவாளர் அடுத்து லெபனானில் பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்க போகிறாரா, இந்த கேள்வியை வச்சு தான் அடுத்தடுத்த காலங்களில் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது போர் தொடுப்பதும் ஹிஸ்புல்லாங்கிற இயக்கத்தையே காலி பண்ணுவதற்கான வேலையை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா செய்து வருவதும் தொடர்ச்சியாக உன்னிப்பாக நம்ம கவனித்து வரக்கூடிய ஒரு செய்தி. இது எந்த அளவுக்கு பீக்குக்கு போயிடுச்சு அப்படின்னா, நம்ம அதை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ ஹிஸ்புல்லா இந்த நேரத்தில் வெளிப்போடு இருந்து தன்னுடைய சார்பாக இருக்கக்கூடிய ஒரு பிரசிடெண்ட்டை அந்த இடத்துல உட்கார வைக்க வேண்டியதுங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பொறுப்பாக இப்போது ஜியோ பாலிட்டிக்ஸில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பங்களாதேஷில் ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அங்கே அமெரிக்காவினுடைய ஆதரவாளராக வாழக்கூடிய நோபல் பரிசு பெற்ற ஒரு நபர் தான் அங்கே தலைமை ஆலோசகராக இருக்கார். இவர் வந்ததற்கு பிறகு ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வெளியில் போனதற்கு பிறகு இப்போ முழுக்க முழுக்க அது ஐஎஸ்எஸ்ஐஎஸ்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஎஸ்ஐஎஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு குழு, ஒரு செப்பரேட் குரூப்பு. ஸோ இந்த செப்பரேட் குரூப்பை முதல்ல ஒரு காலகட்டத்தில் வந்து அமெரிக்கா எதிர்த்துச்சு, அதற்கு பிறகு அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து வளர்த்துச்சு. இப்போ அந்த குரூப்பினுடைய கொடி வந்து இந்த பங்களாதேஷில் மாணவர் அமைப்பால் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த காட்சிகளை உங்களால் ட்விட்டரில் நிறையா மீடியாக்களில் பார்க்க முடியும். ஸோ இதை பார்க்கும்போது சில விஷயங்களில் நம்ம படித்து பார்க்கும்போது தெரிய வருது, எதுக்காக இந்த ப்ராட்டஸ்ட் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி. ஜாப் யூடி தக்ரீர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டெரர் குரூப்பு பங்களாதேஷில் இருக்காங்க. அவங்க தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஏற்கனவே பாகிஸ்தானில் இருந்து உள்ளுக்குள்ளே வந்த ஒரு மூன்று செப்பரேட் குரூப் வந்து மூன்று மாணவர் அமைப்பு தான் வந்து பங்களாதேஷை ஆட்டி பழச்சிக்கிட்டு இருக்கு. அவங்களில் அவங்க அந்த மூணு பேர் வந்து அரசியல் ஆளுமை பெரிய அளவில் இல்லைங்கிறதுனால அதை பொறுமையாக கையாண்டு உலகத்திற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் ஒரு தலைமை ஆலோசகர் தான் அமெரிக்காவால் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதை நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போது ஒபாமாவால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த தலைமை ஆலோசகர். அதனால தான் அவருக்கு ஒபாமா பீரியட்லேயே நோபல் பரிசெலாம் கொடுத்தாங்க. ஒரு பெரிய திட்டத்தை ஒன்று பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா பங்களாதேஷில் தன்னுடைய ஆட்களை கொண்டு வந்து நியமிச்சிட்டாங்க. இப்போது பங்களாதேஷாக ஒரு எப்படி சொல்கிறது, முழுக்க முழுக்க ஒரு ஒரு பயங்கரவாத கட்டமைப்புக்குள்ளே அமெரிக்கா கொண்டு வருவதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அது தேவை, அதை செய்கிறாங்க. பட் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்கே போச்சு அறிவு அப்படிங்கிற கேள்வி தான் இந்த இடத்துல கேட்கணும். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டரை நாட்டை விட்டு துரத்தி அடிக்கக்கூடிய தைரியம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இருக்குன்னா, அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தத்துவம் என்ன, அறிவு என்ன, அவங்க எதை படித்து இவ்வளவு நாளாக வந்து தன்னுடைய நாட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இவ்வளோ பெரிய கலவரம் நடக்குதே, யார் நம்மளை தூண்டி விடுறாங்க அப்படிங்கிறது கூட தெரியாமல் அந்த மக்கள் வந்து ஒரு பெரிய சதி வலையில் விழுந்துட்டாங்க. அதனால் பங்களாதேஷினுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறத இனிமேல் தடுக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட நிலை தான் பங்களாதேஷுக்கு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம பக்கத்து தேசமாக இருக்கக்கூடிய பங்களாதேஷில் ஒரு பிரச்சனைனா அது நமக்கும் நாளைக்கு பிரச்சனையாக வந்து முடியலாம். இதெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக ஒரு 7-8 நாட்களாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது டாக்டர் காணி, குட்ஸ் ஃபோர்ஸினுடைய தலைவர், அவர் வந்து உயிரோடு இருக்காரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், உயிரோடு இருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னோம். அவர் இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டாங்க. அவர் லெபனானில் இருக்காருன்னு சொன்னோம். அவர் லெபனானில் இருக்காருன்னா அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டாங்க. அவர் நல்லா இருக்காரு அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் சொன்னோம். அதற்கு பிறகு நல்லா இருக்கிற அவர் இன்னமும் லெபனானில் தான் இருக்காரான்னு கேட்டால், இல்லை அவர் ஈரான் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னோம். ஸோ ஈரானுக்கு வந்திருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியினுடைய இந்த குட்ஸ் பிடிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் காணி யார், அவர் ஒரு இஸ்ரேலிய ஸ்பையா அப்படிங்கிற கேள்வி மட்டும் கேட்டிருந்தாங்க. இந்த கேள்விக்கான பதில் என்ன, சுலைமானியோடு கூட இருந்தவர், வெகு காலமாக இருந்தவர், 2020 அவருடைய மரணத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த குட்ஸ் படையினுடைய மிகப்பெரிய அளவிலான ஆளுமை செலுத்தக்கூடிய நபர். ஆனால் இந்த குட்ஸ் படைக்கு தான் பெரிய அளவிலான பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து இந்த தலைவலியில் பெரிய அளவிலான அட்டாக்கை நடத்தக்கூடுவதில் வல்லவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படைக்கான தலைவர் வந்து இப்போது இஸ்ரேலிய ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ரூமர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது ரிலேட்டடாக இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ஈரான் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும், இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் மட்டும் செய்தி வெளியிட்டதை இந்த இடத்துல நான் சுட்டி காட்டுறேன். இங்கே இருக்கக்கூடிய சில தமிழ் ஊடகங்களும் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படிங்கிறத டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தியை மேற்கோளாக எடுத்து காமிச்சாங்க. நம்மளும் இந்த செய்தியை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறோம். ஆனால் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டது உண்மையா, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கா அப்படிங்கிற ரிப்போர்ட்டை இன்ன வரைக்கும் ஈரான் வெளியிடலை. நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இவரை சுற்றி ஏன் இவ்வளவு பெரிய ரூமர்ஸ், இவ்வளவு பெரிய செய்திகள்லாம் வளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான விஷயங்களை நான் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் 31 July இஸ்மாயில் ஹனி அவர்கள் இறந்து போனார். இவர் யார் அப்படின்னா, ஹமாஸ் பிரிவுக்கான தலைவர். அவர் வந்து ஈரானுக்கு நேரடியாக போகிறாரு. அப்போது அவர் மீது அவருடைய படுக்கை அறைக்கு பக்கத்தில் அவருடைய ஃபோன் இருக்கக்கூடிய லொக்கேஷனை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பாம் ஏற்கனவே செட் பண்ணியிருக்காங்க 2 மாதத்துக்கு முன்னாடின்னு சொன்னாங்க. செப்பரேட்டாக அவருடைய ரூமை வந்து லொக்கேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தொலைவில் இருந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3 விதமான காரணங்கள் சொன்னாலும் ஈரானால் தெளிவான ஒரு ஐடியாவுக்கு வந்து இதனால தான் அவர் இறந்து போனாருங்கிறத சொல்லலை. ஈரானுடைய பிரசிடெண்ட் அவர்கள் மரணமும் பெரிய அளவிலான பிரச்சனைகளாக இருந்தது. பேஜர் வெடிச்சு அவர் இறந்து போனாருங்கிற மாதிரி ரிப்போர்ட் கிடைச்சாலும் இன்ன வரைக்கும் அவருடைய மரணமும் மர்மமாகவே இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் 2வதாக நடந்த தாக்குதல் தான் நசுருல்லா அவர்களுடைய மரணம், 27 செப்டம்பர். இஸ்மாயில் கனியவனுடைய மரணம் நிகழ்ந்து சரியாக 1.5 மாதங்களுக்கு பிறகு நசுருல்லா அவர்களுடைய மரணம். நசுருல்லா அவர்கள் வந்து ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர். ஹிஸ்புல்லாவினுடைய நீண்ட நெடிய வரலாறுலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ நசுருல்லா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அடுத்த 2 or 3 days சிரியாவில் ஒரு தாக்குதல் நடந்தது. இந்த சிரியாவில் நடக்கக்கூடிய தாக்குதலும் பெரிய அளவில் பேசும் பொருளாக ஆச்சு. அதுவும் இஸ்ரேலால் நடத்தப்பட்டது. அப்போது நசுருல்லா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு பெரிய அளவிலான அட்டாக் அப்படிங்கிறது டமாஸ்கஸில் நடந்துச்சு. அப்போது ஜகிடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கமாண்டர், எலைட் குட்ஸினுடைய ஃபோர்ஸினுடைய ஒன் ஆஃப் த தலைவர், அவர் இறந்து போயிருக்காரு. ஹாஜி ரம்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டெபுட்டி சீஃப், அவரும் இறந்து போயிருக்காரு.
இந்த சம்பவங்கள்லாம் யாரால் நடத்தப்பட்டது, எந்த கம்யூனிகேஷன் இல்லாமல், கம்யூனிகேஷனே இல்லாமல் ஒரு செப்பரேட்டாக அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், நெருங்கிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் இந்த குட்ஸ் பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் காணி. இவர் இந்த எல்லா ஈவெண்ட்டுக்குள்ளேயும் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஈவன் நஸ்ருல்லா அவர்களுடைய மரணத்தின் நிகழ்ந்த போதும் சரி, அவருடைய அடுத்த தலைவராக இருக்கக்கூடிய ஷெஃபெடீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர், அவர் வந்து சுலைமானி அவர்களுடைய சம்பந்தி, அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தி. அப்போது ஹிஸ்புல்லாவில் இருக்கக்கூடிய இவர் தான் அடுத்த தலைவர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவரையும் நஸ்ருல்லா இறந்து போன அடுத்த ரெண்டாவது மூணாவது நாள்லேயே வந்து அடிச்சு தூக்குனாங்க இஸ்ரேல். அப்போது இஸ்ரேல் என்ன நினைக்குது அப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன நியூஸையும் இந்த நியூஸையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பாருங்கள். ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்கள்னு யார் யாரெல்லாம் அடுத்தடுத்து அறிவிக்கப்படுறாங்களோ அவங்க மீது எல்லாமே இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நிகழ்த்தி வருது, அவங்கள எளிமையாக கொன்ற முடியுது. இவ்வளவு காலம் நிகழாதது, இப்போ மட்டும் இஸ்ரேலால் எப்படி செயல்படுத்த முடியுது அப்படின்னு ஈரான் யோசித்து அந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு புறம் செய்திகள் வருது. ஸோ டாக்டர் காணி அப்படிங்கிறவர் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே வச்சிருக்கப்படுறார் அப்படிங்கிற மட்டும் செய்தி. ஸோ இவரிடமிருந்து செய்திகள் போகிறதா அப்படிங்கிறதையும், இவருடைய உடம்புக்குள்ளேயே வந்து எதுவும் இவருக்கே தெரியாமல் சிப் எதுவும் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது தொடர்பான ஆய்வுகள் வரைக்கும் நடத்தப்படும். இதில் மாற்று கருத்து இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்கள் யார் யாரெல்லாம் அறிவிக்கப்படுறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி கொன்றுது. அப்போது ஹிஸ்புல்லாவினுடைய தலைவராக அடுத்த போஸ்டிங்க்கு யார் வர்றாங்களோ அவங்க சாக போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கான பிம்பத்தை இப்போ இஸ்ரேல் உருவாக்கிடுச்சு. அதே வேளையில் லெபனானில் புதிதாக ஒரு பிரசிடெண்ட் ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அந்த பிரசிடெண்ட்டை உடனே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய லெபனான் அரசு ரொம்ப பெரிய அளவில் முயற்சி பண்ணுது. அப்போது லெபனானில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக, அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய லெபனானை சேர்ந்த ஒரு ஆர்மி சீஃபையே, ஜோசப் அப்படிங்கிறவரையே தேர்ந்தெடுத்தாங்கன்னா லெபனான் அரசு இஸ்ரேலுக்கு எதிராகவோ ஈரானுக்கு ஆதரவாகவோ செயல்படாது. அப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு அமெரிக்கா ஒரு வலை திட்டத்தை போடுது. இந்த வலைக்குள்ளே லெபனான் அரசு விழுக போகுதா இல்லை எஸ்கேப் ஆக போகுதா, இதுதான் இங்கே பெரிய கேள்வி. உலகின் பல்வேறு நாடுகளில் தான் விரும்பக்கூடிய அரசை அமைத்து அந்த நாட்டை வந்து பொம்மை அரசாக மாற்றுவதற்கு பெரிய அளவில் முயற்சி செய்யும் அமெரிக்கா. ஈவன் சதாம் ஹுசைனுடைய மரணமாகட்டும், ஒன்றுமே அவரெல்லாம் செய்யலை அப்படிங்கிறது உலகத்திற்கு தெரியும். யார் மக்களுக்கு அவர் நிறையா செஞ்சாரா செயலையாங்கிறத தாண்டி அகில உலகமும் அறியக்கூடிய ஒரு செய்தி, கோர்ட்லேயே எந்திரிச்சு நின்று கர்ஜனை செய்தவர் தான் அந்த நசுரு சதாம் ஹுசைன் அப்படிங்கிற நபர். அப்போது அப்படிப்பட்ட நபர் வந்து அல்லாவை தவிர நான் வேறு யாரையும் வணங்கலாம் மாட்டேன், எந்திரிச்சுலாம் நிற்க முடியாது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்த காட்சிகள்லாம் உலகம் முழுவதும் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள். அதெல்லாம் அவ்வளவு எளிதாகலாம் அந்த வீடியோவை கடந்து போயிட முடியாது. அப்படிப்பட்ட தலைவர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்கள தேடி தேடி பார்த்து அவங்கள அட்டாக் செய்கிறது அப்படிங்கிறது ஏகாதிபத்தியத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்கப்படுது. அந்த மாதிரியான ஒரு வேலையை லெபனானில் செய்ய போகிறாங்களா அமெரிக்கா அப்படிங்கிற கேள்வி, இதுக்கு இரையாக போகிறதா லெபனான் அப்படிங்கிற அடுத்த கட்ட கேள்விகள், இது நடக்காமல் தடுக்கிறதுக்கூடிய வல்லமை படைத்தது ஈரான் தான். அப்படிப்பட்ட ஈரானுக்கு இப்போ ரஷ்யாவினுடைய துணை கிடைத்திருப்பது அப்படிங்கிறது பெரிய அளவிலான ஒரு சப்போர்ட்டாக தான் ஈரானுக்கு பார்க்கப்படுது. மிடில் ஈஸ்ட்டை காப்பாற்றுவதற்கான ஒரு பெரிய வேலையை ரஷ்யா தொடங்கியிருக்கு. அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால், செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாழ்த்தலாமா இல்லை வெறுக்கலாமா அப்படிங்கிறத முடிவுகளை நீங்கள் எடுங்க. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.